திரு ரமேஷ் சீதராமன், யார் பொறுப்புன்னு கேட்கிறார். அக்கௌண்டபிலிட்டியை யாருக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது, நடந்த ரயில் விபத்துக்கு யார் பொறுப்பேற்கிறது அப்படின்னு கேட்கிறாரு. வெளிப்படைத்தன்மையோடு மத்திய அரசு இதில் எந்த விதமான செய்திகளையும் வெளியில் சொல்லலை அப்படின்ற குற்றச்சாட்டையும் திரு ஆர் ராசா வைக்கிறார். இன்னும் டிரான்ஸ்பரன்சி தேவையாக இருக்கு அந்த விவகாரத்தில். இல்லை, முதல் விஷயம் அவர் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரு, அந்த கருத்து வரவேற்கத்தக்கது. அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அரசியல் பண்றாரு, அதுதான் வருத்தமா இருக்கு. அதாவது அவரு கேட்ட கேள்வி எதுவுமே வந்து நான் என்ன சொல்றேன், அக்கௌண்டபிலிட்டி, யார் பொறுப்பு, எல்லாத்தையும் அதே ஸ்டாண்டர்டா அவர் வந்து இந்த விஷச்சாராயம் அந்த இது விஷயத்துல வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருந்தா நல்லா இருக்கும். அவரை வந்து அவங்க ஆட்சியே கேள்வி கேட்டிருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு டாபிக்கை விட்டு விலக வேண்டாம். அந்த வகையில் நான் சொல்லக்கூடிய விஷயம் முக்கியமா என்னன்னாக்க, இன்னைக்கு இந்த விபத்து நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அரசுக்கு என்ன அப்படின்னாக்க, இந்த மீட்பு பணிகள், இதுல வந்து உயிரிழந்தவர்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் என்ன மாதிரியான நிவாரணம் மற்ற விஷயங்கள் செய்ய போறாங்க. அடுத்தது அதே மாதிரி வந்து விபத்துல வந்து பெருமளவுல பாதிப்பு, உடல் உறுப்புகளை இழந்திருந்தாலோ ஊனமுற்று இருந்தாலோ அதற்காக என்ன செய்ய போறாங்க, இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு இருக்க போறவங்களுக்கு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன, மற்றவர்களுக்கு ஏன்னா வந்து பயணிகள்ல பல பேருக்கு வந்து இந்த இது தடைப்பட்டு ஒரு ஒரு இந்த இடத்துல வந்து இருக்காங்க, இடைப்பட்ட இடத்துல எதுவுமே சப்போர்ட் இல்லாம இருக்காங்கன்னாக்கா அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள், அதுதான் அவங்களுக்கு முதல் கட்ட பணி. ரெண்டாவது விஷயம், இந்த அனாலிசிஸ் அப்படிங்கறத எல்லாத்தையும் வந்து தெளிவா செய்யறாங்க அப்படின்னாக்க, இந்த விபத்து நடந்ததுக்கான காரணம் என்ன? ஒரு விஷயம் நம்ம வந்து கவனத்துல கொள்ளணும், இந்த விபத்தை ஒட்டி சில நாட்களுக்கு முன்னா, சில நாட்கள் சொல்றது இந்த வாரத்திலேயே பாத்தீங்கன்னா, கன்னியாகுமரியிலிருந்து வரக்கூடிய ஒரு விரைவு ரயில் பாத்தீங்கன்னா அங்க வந்து விபத்துக்குள்ளாக வேண்டியது நேரோவா எஸ்கேப் ஆயிருக்கு. அதாவது என்னன்னாக்கா, இதோடைய இருப்பு பாதையின் நடுவுல வந்து ஒரு ட்ரக்கோட டயர் இருந்திருக்கு. இந்த ட்ரக்கோட டயர்ல வந்து பட்டு அதன் மூலமா வந்து இந்த நம்மளுடைய அந்த இன்ஜினோட ரயிலோட இன்ஜினோட வீல்ல சிக்கி எல்லாம் இருக்கு. ஆனா இது லேட் நைட் நடந்திருக்குன்னா கூட இந்த ட்ரெயின் ஓட்டுநர் அவர்கள் ரொம்ப வந்து சாதுரியமாக செயல்பட்டு விழிப்புடன் இருந்து இந்த விபத்தை வந்து நடைபெற வேண்டிய விபத்தை வந்து பெரிய பேரிழப்பை வந்து தடுத்திருக்கார் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதை ஒட்டி நடந்திருக்கும் போது இது வந்து நடந்தது வெறும் விபத்தா இல்லைன்னா வந்து ஒரு சதி செயலா அப்படிங்கறதையும் பார்க்கணும். அதே மாதிரி இதுல பல கேள்விகள் இருக்கு. இப்ப கவச் சிஸ்டம், கவச் சிஸ்டமும் வேலை செஞ்சிருக்காது, ஏன்னா பின்பக்கத்துல இருந்து வந்து இடிச்சிருக்கு, ஏன்னா ஒன்னோட ஒண்ணு ஒரே டைரக்ஷன்ல வரல அப்படிங்கிற ஒரு கூற்ற வந்து வைக்கிறாங்க. இப்போ அவங்க சொல்றாங்க மூன்று ரயில்கள் விபத்திற்குள்ளாயிருக்கு, மூன்று ரயில்கள் விபத்திற்குள்ளாயிருக்கு, எந்த ரயில் எந்த திசை நோக்கி போச்சு, கோரமண்டல் எதனால விபத்துக்குள்ளாச்சு, ஹவுரா எதனால விபத்துக்குள்ளாச்சு, இதுல சரக்கு ரயில் எந்த இடத்துல வந்துச்சு, என்ன நடந்தது அப்படிங்கறத இதுவரைக்கும் நாம இப்போ நேற்றைய நிகழ்ச்சி நேர்பட பேச நடக்கிற போது விபத்து தொடர்பான செய்தியை நாம வந்து முத முதலாக ஒளிபரப்புறோம். கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கழிச்சு இந்த நிகழ்ச்சி பண்றோம். இதுவரைக்கும் ஒவ்வொரு தேரியா வந்துட்டு இருக்கு, வெளிப்படையா பேசாததுனால அவங்கவுங்க அனுமானத்துல வெவ்வேறு விதமான செய்திகள் வந்துட்டு இருக்கு. இதை 24 மணி நேரத்துல அரசால தெளிவுபடுத்த முடியலையா மத்திய அரசால? இல்ல, இதை விட என்னன்னா, அதுவுமே ஒரு அரைகுறை விஷயமா தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. இந்த நேரத்துல வெளியிட்டான் காரணம் என்னன்னாக்க, இப்போ இதெல்லாம் சொல்லலாம், பேசிக்கா சொல்ல முடியும் எந்த இடத்துல இது வந்தது, ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த இது வந்து என்ன, நம்ம குட்ஸ் வண்டி வந்து இதுல லூப் இதுல இருந்தது. ஆனா ஒரு மிகப்பெரிய கேள்வி என்னன்னா, அங்க போய் வந்து இந்த வண்டி கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் இடிச்சதுன்னு சொல்றாங்க. அதெல்லாம் யாரு சொன்னா? இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, லூப் ரூட்ல இருந்துச்சு, பின்னாடி வந்து மோதுச்சு, டீரெயில் ஆச்சு அப்படிங்கிற செய்தியெல்லாம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த இந்த விஷயம் வந்து ஊடகங்கள் வாயிலா தான் நாங்களும் அறிந்து கொள்கிறோம். இதுல வந்து ஒரு சில ஊடகங்கள்ல சொல்லப்பட்ட, அரசாங்கம் சொல்லல, அரசாங்கம் இன்னும் வெளிப்படையாக, அமைச்சர் இன்னும் வெளிப்படையாக இதை சொல்லவே இல்லை. அரசாங்கத்துல ஃபார்மலா நீங்க வந்து எதிர்பார்க்கறது வந்து ஆத்தென்டிக் அப்படின்னாக்க அமைச்சகத்துல இருந்து வரணும், இல்லைன்னா வந்து சம்பந்தப்பட்ட துறையிலிருந்து முழுவதுமான ஒரு அறிக்கை வரணும்னா, என்னை பொறுத்தவரை இது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அட்லீஸ்ட் இன்னொரு 24 hours வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஓகே.